அடுத்தது நீங்க பேசுறீங்களா இல்ல நான் பேசட்டுமா? ஆ ரைட். தமிழக நீங்க கரெக்டா உங்களோட ரீடிங்ஸ் கரெக்டா இருக்கே சார். ஐஎன்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்காங்க இப்போ ஓரளவுக்கு. அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் எல்லா தரப்புல இருந்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கடந்த முறைக்கு போன முறை வந்து சோனியா அம்மையார் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆவாங்கன்னாங்க. அது அது எதனால ஆலைங்கிறது பல பேருக்கு தெரியாது. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ராகுல் காந்தியை தான் சொன்னார். ஆனா தமிழ்நாட்டுல நடந்த மீட்டிங்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து ராகுல் காந்தி தான் வந்து எங்களோட பிரதம மந்திரி கேண்டிடேட். ஆனா அதையே வந்து அவர் வந்து வெஸ்ட் பெங்கால்ல போனப்ப சொல்லல அப்படிங்கறதும் இருக்கு. அது அது வந்து இந்த டைனமிக்ஸை உணர்த்தும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே நேரத்துல இந்த வாட்டியுமே இப்ப என்னன்னா சரி நம்ம எல்லாம் கான்டெஸ்ட் பண்ணுவோம் பாத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆப் வந்து சொன்ன மாதிரி செட்டில் ஆயாச்சு. இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் கூட ஓரளவுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான இருக்கு. நீங்க சொன்னது கரெக்ட் தான், முட்டுக்கட்டை வந்து அதிர் ரஞ்சன் சௌத்ரி தான், வேற யாரும் கிடையாது அப்படிங்கிற அளவுல இருக்கு. இப்போ தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இப்போ வந்து ஒரு மும்முனை போட்டி அப்படிங்கிறது உருவாருது. கடந்த காலங்கள்ல உருவான மும்முனை போட்டிங்கிறது வேற, இந்த வாட்டி உருவான மும்முனை போட்டிங்கிறது வேறங்கிறது என்னுடைய கருத்து. காரணம் என்னன்னா கடந்த முறை பாத்தீங்கன்னாக்க திமுக வந்து வாண்டட் டு ஷோ த பிளேஸ் ஆஃப் அலையன்ஸ். ஏன்னா அலையன்ஸ் என்ன நினைச்சாங்கன்னாக்க இல்ல திமுகவுக்கு நம்மளோட முக்கியத்துவம் நம்ம இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நம்ம காட்டணும் அப்படின்னா உண்மையிலேயே என்னன்னா அந்த அலையன்சஸ்க்கு தான் அது காமிச்சுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அது காரணம் என்னன்னாக்க அந்த கூட்டணியில வந்து இருந்த கட்சிகள் எல்லாமே கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் தேமுதிகவாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் சேர்ந்து கூட ஒரு முறையான ஒரு தாக்கத்தை வந்து உண்டு பண்ண முடியல. அதனால பெட்டர் டு அலைன் வித் ஒன் சைடு அப்படிங்கிற முறையில வந்து தேமுதிகவை தவிர்த்து மற்றவங்க எல்லாம் வந்து திமுக பக்கம் போயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து முக்கியமான விஷயம் வந்து அதிமுக அதிமுக பாஜக கூட்டணி. நீங்க சொன்ன மாதிரி இது வந்து இந்த நேச்சுரல் அலை அப்படின்னு பொதுவா சொல்லக்கூடிய இடத்துல வந்து இந்த இடத்துல ஏன் இப்படி பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத இது இருக்கலாம். ஆனா பொதுவா நம்ம என்ன பார்த்தோம்னா அதிமுகவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் என்ன நினைச்சாங்கன்னாக்கா இல்ல பிஜேபி கூட இருக்கக்கூடாது, அது நமக்கு ஒரு செட் பேக் அப்படின்னு நினைச்சாங்க. காரணம் என்னன்னா அதனாலதான் இங்க நமக்கு சிறுபான்மை வாக்குகள் வரல, கிறிஸ்டியன் ஓட்ஸ் அண்ட் இஸ்லாமிக் ஓட்ஸ். ஆனா அதே முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் பீரியட்ல இதே இந்த வாக்கையும் அவங்க அறுவடை பண்ணிருக்காங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனா இந்த வாட்டி வந்து திமுக அதன் கூட்டணிகள்லாம் அவங்க எடுத்து வச்சு அந்த பாஜக அது மதவாத கட்சி அது கூட துணை போயிட்டாங்க எல்லா மக்களுக்காக எதிராக எல்லாம் வந்து அதிமுக செயல்பட்டாங்கிற மாதிரி எல்லாம் ஒரு வாதத்தை எடுத்து வச்சது மூலமா ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணி அதே மாதிரி ஃபீல்ட்ல வந்து அவங்களால அந்த அறுவடைய வாக்கு அறுவடைய வந்து கன்சாலிடேட் பண்ணி செய்ய முடிந்தது அந்த சிறுபான்மை வாக்குகளை. இந்த நேரத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா அதனாலயே நமக்கு வந்து இல்ல இப்போ வந்து சிறுபான்மை மக்கள் வந்துரும், அதுவும் குறிப்பாக வந்து எஸ்டிபிஐ எல்லாம் நம்ம உள்ள கொண்டு வரோம் அதனால வந்து பண்ணலாம். இவங்க கணக்கு என்னன்னா ஒரு பக்கம் பாஜக வெளியில போகுது, ஆனா எஸ்டிபிஐல வந்து 2% வாக்கு வந்தா கூட அது 5% டவுன் ஃபார் டிஎம்கே சைடுக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால்குலேஷன் அவங்க யோசிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பிராக்டிக்கல்ங்கிறத வந்து ஒன்னு எலெக்ஷன் தான் உணர்த்தும் அப்படிங்கறது என்னுடைய பார்வை. ஆனா அது கூடயே வந்து இப்ப வந்து அவங்க பேசிட்டு இருக்கிறது தேமுதிகவாக இருக்கட்டும் பாமக இவங்க கிட்ட எல்லாம் ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க. ஆனா சின்ன கட்சிகள்னு சொல்லக்கூடிய பல நீங்க சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கட்சிகள்னு வேணா வச்சுக்கலாம், பெல்ட் கட்சிகள் டிஸ்ட்ரிக்ட் கட்சிகள் இந்த மாதிரி எல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடிய கட்சிகள். இப்ப வந்து பிரதமர் வராரு அப்படின்னாக்கா அவர் கூட வந்து கைகோர்த்து யார் யாரெல்லாம் நிற்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாக்கா ஜான் பாண்டியன், அதே மாதிரி வந்து ஏசிஎஸ், அப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரிவேந்தர், ஈவன் சரத்குமார், இந்த மாதிரியாக குறிப்பிட்ட தலைவர்கள் எல்லாமே வந்து இங்க வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா மாநிலத்துல வந்து நீங்க ஒரு எம்பியா இன்னும் பிரயோஜனம் கிடையாது. அப்படி இருந்தா ஒருவேளை மத்தியில் இந்த கூட்டணி இருந்தால் ஒரு ஆட்சியில் அமைக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அவங்க அந்த இதை வந்து எடுக்கிறாங்க, அவங்களுடைய அந்த முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னு வேணா பாக்கலாம். அதே நேரத்துல அதிமுக என்னன்னாக்க அவங்களும் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இல்ல இது வந்து 2024 மட்டும் பார்க்க வேணா, இது வந்து ஒரு 2026 ஒரு அச்சாரமாக. காரணம் என்னன்னாக்க ஒற்றை தலைமை அப்படின்னு சொல்ல போகக்கூடிய நிலைமையில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமை இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு தேர்தலை தேசிய அளவுல ஒரு முக்கியமான ஒரு தேர்தலை சந்திக்கும் போது தமிழ்நாட்டுல வந்து தங்களுடைய இம்பார்ட்டன்ஸை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கில் அப்போ வந்து பாஜக ஓட போறதை விட தங்களுடைய இம்பார்ட்டன்ஸை தனித்தே இருந்து நம்ம வந்து தக்க வைத்து நம்ம அதை ப்ரூவ் பண்ணுவோம் அடுத்தது என்னங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வெளியிலேருந்து ஒரு பார்வையாளர்னாக நான் சொல்றேன். அப்படி இருக்கும் என்னது அதிமுக அதனால என்ன பண்றாங்க இன்னொன்று அட்டாக் வந்து அதிமுக வந்து திமுகவை தெளிவாக பண்றாங்க. எதுக்காக பண்றாங்க? அவங்களோட ஆல்டர்னேட்டிவ் நாங்க தான்,
நான் வேற யாரும் கிடையாது அப்படிங்கும் போது அப்படித்தான் திமுக வர்சஸ் அதிமுக தான் கிரவுண்ட் இருக்கணுங்கிற ஆஸ்பெக்ட்ல அவங்களுடைய அந்த ஷார்பனிங் த ஃபோக்கஸ் அப்படி கொண்டு போறாங்க. அதே நேரத்துல பாஜக எப்படி பண்றாங்கன்னாக்கா இந்த சின்ன கட்சிகள் எல்லாம் கூட்டணி கொண்டு வந்து சேர்த்து ஓகே நம்ம வந்து கிட்டத்தட்ட தனிச்சு நிக்கிற மாதிரியான ஒரு இதுதான் கணக்கு தான். இருந்தாலும் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஓட் ஷேரை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி காட்டுது, மோர் தென் டபுள் டிஜிட்ட வந்து எப்படி பெரிய அளவுல ரீச் பண்றது, அதுல எவ்வளவு தூரம் மைலேஜ் எடுக்க போறோம்ங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு சில சீட்டுகளை வெற்றி பெற முடியுமா. இப்போ உதாரணத்துக்கு சொன்னா கொங்கு பெல்டா இருக்கலாம், இல்ல என்ன சென்னையிலேயே கூட இருக்கலாம், ஒரு சில அவங்களுக்கு கடந்த காலங்கள்ல ஃபேவரபிளா இந்த சீட்ஸை வந்து திரும்ப பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு பார்வைங்கிறது ஒண்ணு. கன்னியாகுமரியில இருந்து எடுத்துக்கலாம். இப்ப கன்னியாகுமரின்னு சொன்னோம்னா விஜய் தாரணி அவர்களை வந்து கட்சியில் இணைச்சிருக்காங்க அப்படிங்கறது லேட்டஸ்டா பார்த்தோம். இந்த மாதிரி இன்னும் ஒரு சிலர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில இந்த போக்கஸ் என்ன எடுக்கிறாங்கன்னா நாங்க தான் வந்து திமுக, ஏன்னா வந்து இவங்களோட போக்கஸ் என்னன்னா திமுகவை தான் அட்டாக் பண்ணணும். காரணம் என்னன்னா திமுகவை நீங்க அட்டாக் பண்ணினா மட்டும்தான், ஏன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி ஒரு பவர்ஃபுல் ஒரு கட்சியை நீங்க வந்து அட்டாக் பண்ணும்போது தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் கூட உங்களுக்கு உங்களுக்கு அந்த மக்கள் கிட்டக்க உங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்களும் அதை பண்றாங்க, அதை முன்னெடுத்து செல்றாங்க அப்படின்னு பார்க்கணும். கடந்த முறை என்னன்னாக்க திமுக கூட்டணி இருந்த கட்சிகள் வந்து ஓரளவு சக்சஸ் ஆயிருக்காங்கன்னு பாக்குறேன். எந்த சக்சஸ் ஆயிருக்காங்கன்னா பாஜக திமுக அதிமுக ஒருங்கிணைந்து விடக்கூடாது, ஒன்றாக இணைந்து ஒரு தேர்தலை சந்தித்து விடக்கூடாது. அவங்களுடைய பரப்புரைய ரொம்ப தெளிவா சாதுரியமா பண்ணாங்க. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி அதுக்கு வந்து போத்த பார்ட்டிஸ் ஈல்டட் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். அது ஆயிரம் காரணங்கள் நம்ம சொல்லலாம். அடுத்த கட்டமா அவங்க என்ன பாக்குறாங்கன்னா அதிமுகவும் பாஜக அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் அடித்து கொள்ள வேண்டும், சோ தட் இட் பிகம்ஸ் ஈஸி விக்டரி ஃபார் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் போடுறாங்க. அண்ட் அது நடக்காம ரெண்டு தரப்பும் வந்து திமுகவை நோக்கி அவங்களுடைய கணைகளை வீசும் போது என்னடா இது இது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா நமக்கு ஈஸி ஆயிடும் அப்படின்னு பார்த்தா ரெண்டு தரப்புமே நமக்கு வந்து ஒரு பிரஷர் கிரியேட் பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனும் அவங்க கிட்ட இருக்கு. நான் பேசின வரைக்கும் சொல்றது இப்ப அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த நேரத்துல தனித்தனியா இருந்தா கூட ஆனா பொதுவாக ஆன்டி பல வாக்குகள் இருக்கு, நம்ம பல அடுக்கு வாக்குகள் சொல்லுவோம். அதுல ஒண்ணு வந்து நியூட்ரலா இருக்கக்கூடியவங்க இளம் தலைமையினர் முதல் தலைமையின முறையினர், அடுத்தது வந்து ஆன்டி டிஎம்கே அப்படின்னே ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டுங்கிறது வந்து டெபினட்டா அது வந்து எப்படி பிரிந்து செல்ல போகிறது, இந்த மாதிரியாக ஏடிஎம்கேயோட லாயலிஸ்ட்னு சொல்லுவோம், அதே மாதிரி வந்து பிஜேபியோட லாயலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து கடந்த காலங்களில் நடக்கக்கூடிய ஓட்டு டிரான்ஸ்பர் ரிவர்ஸ் ஓட்டிங் இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் வந்து தெளிவா இது அந்தந்த கட்சிகளுடைய ஒரு இடத்தை எந்த மாதிரியாக காட்டப்போகிறது. இது மட்டும் இல்லாமல் மூணு வருஷத்தை திமுக இங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இட் ஹாஸ் காட் அவங்களுடைய சப்போர்ட் பேஸ்ல அது மெரிட்டா டிமெரிட்டாங்கிறது வேற, பட் பொதுமக்கள் பார்வையில என்னங்க அப்படின்னு பாக்குறோம். அது வந்து எப்படியான ஒரு தாக்கத்தை வந்து இங்க இந்த எலெக்ஷன்ல ஏற்படுத்தும். இன்னொன்னு முன்னாடியை விட மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்பா இருக்காங்க, அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஸ்டேட் இது எலெக்ஷன் வேற, சென்ட்ரல் எலெக்ஷன் வேற அப்படிங்கும் போது இதெல்லாம் முன்னாடியில இருந்தே கர்நாடகாவில நம்ம பாக்குறோம். அவங்க வந்து தெளிவா இங்க ஸ்டேட்டுக்கு போட்டாங்கன்னா அடுத்தது சென்டருக்கு வந்து வேற மாதிரி போடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் பல வராக பார்த்துருக்கோம். இந்த எலெக்ஷன்லயும் நம்ம டெஃபினட்டா பார்ப்போங்கிறது ஒரு பார்வை. ஆனா அதுல கேப் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறதுலாம் அது தமிழகத்துல இப்போ ஸ்பில்ஓவர் ஆகி அது கொஞ்சம் அந்த அந்த ட்ரெண்ட் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா எல்லாருக்குமான இப்ப சோசியல் மீடியால இருந்து ஆரம்பிச்சு எல்லா விதத்துலயுமே ஒரு பரப்புரை மக்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கு, என்ன டிஸ்கஸ் பண்றாங்க, அந்த குவாலிட்டி ஆஃப் டிஸ்கஷன் அவங்களுக்கு இருக்க முன்னாடியெல்லாம் வந்து ஒரு நாலு பேப்பரை மட்டும் படிச்சுட்டு அதை வச்சு டிக்கெட்ல டிஸ்கஸ் பண்றதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடியது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வியூ 10 டிஃப்ரெண்ட் வியூ கிடைக்குது. தே ஆர் வெரி ஸ்மார்ட் எனப் அதை ஃபில்டர் பண்ணி அவங்க வந்து அதை எடுத்துட்டு அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தோம். சோ இதுதான் வந்து இன்றைய கலை நிலவரம் தான் நான் பாக்கேன். மணிகண்டன் நீங்க பேச இல்ல என்னுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தாக்க இப்போ பிஜேபியோட முழுக்க முழுக்க போக்கஸ் வந்து இங்கே வளர்க்கிறது, கட்சியை வந்து வளர்க்கிறது. நீங்க கேட்டீங்க அதே மாதிரி வந்து டபுள் டிஜிட் இருக்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலா பாசிபிளா அப்படிங்கிற மாதிரியான அது வந்து நம்ம நிச்சயமா நம்ம வந்து இந்த எலெக்ஷன்ல அது பார்ப்போம். இது எந்த அளவுக்கு அது 11 டபுள் டிஜிட் தான், 99 டபுள் டிஜிட் தான். ஸோ நம்ம அதை எப்படி பார்க்கணும், அது 10 டபுள் டிஜிட் தான், 99 டபுள் டிஜிட் தான். ஸோ அது என்னங்கிறது தான், அதனால தான் சொன்னேன் அது டபுள் டிஜிட்னா கூட அதில் எவ்வளோ மைலேஜ் எடுக்க முடியும்னு தான் எல்லாம் பொதுவாக பார்ப்பாங்க. நிச்சயமாக இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க
இருக்கக்கூடிய புதிய ஓட்டர்ஸ் ஆட் பண்றதுங்கிறது ஒண்ணு, புது நியூ ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ். அது இல்லாமல் வந்தா ஒண்ணு இந்த டிஎம்கே கிட்ட ஹாப்பி இல்லாம வரணும், இல்ல அதிமுக தரப்புல இருந்து வரணும், இது எல்லாம் தான் கால்குலேஷன். நம்ம வந்து எல்லாமே புரிஞ்சதுதான். ஆனா நம்ம வந்து இப்போ இவங்களுடைய எடுக்கக்கூடிய அரசியல் முன்னெடுப்புகள் என்ன மாதிரியான மெசேஜ், எப்படி எல்லாம் ஓட்டர்ஸை வந்து கன்சாலிடேட் பண்றது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய வியூகம் இருக்கும். திரும்பவும் சொல்லக்கூடியது, இவங்க பாஜக பாராளுமன்ற எலெக்ஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் எலெக்ஷனை விட. இப்போ காரணம் என்னன்னாக்கா, நீங்க சென்ட்ரல்ல பவர்ல இருந்தா போதும் ஆட்டோமேட்டிக்கா ஃபியூச்சர்ல வந்து ஸ்டேட்டை பத்தி. ஆனா பாஜக செய்த மிகப்பெரிய தவறும் அதுதான். காரணம் என்னன்னாக்கா, ரொம்ப லூஸா வந்து ஒரு ரெண்டு டேர்ம் மூணு டேர்ம்க்கு மேலேயே ரொம்ப லூஸா அவங்க வந்து விட்டுட்டாங்கன்னு பாக்கணும். இந்த ரெண்டு டேர்ம் கடந்த ரெண்டு டேர்ம்ல பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து கிரவுண்ட் லெவல்ல கரெக்டா வேலை செஞ்சு கிரவுண்ட் லெவல்ல நீங்க அதுக்கான ஆட்களை திரட்டி நீங்க என்னென்னலாம் பண்ணணும், எப்படி அந்த பூத் கமிட்டில இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து காலம் காலமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த செட்டப் இருக்குங்கிறது பார்க்கணும். ஆனா இன்று வளரக்கூடிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய பல கட்சிகள், ஈவன் நான் தமிழர் கட்சி கூட எடுத்தீங்கன்னா கூட அவங்களே கூட வச்சிருக்காங்கன்னா கூட, அது எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டு, அது எத்தனை தனியா எப்படி தேர்தலை சந்திக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க, இந்த மாதிரி எல்லா கால்குலேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா மக்கள் நீதி மையம் அப்படின்னு எடுத்தாக்க, இப்ப சொன்ன மாதிரி தனியா நிக்காம இப்ப என்ன பண்றாங்க, அவர் வந்து ஒரு ரூட் எடுக்கிறது, அதாவது வந்து இப்போ திமுகவை நோக்கி நகர்வது போன்ற விஷயங்கள் இப்படின்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னாக்க. ஆனா இப்போ பாமக எடுத்தீங்கன்னா, பாமகோட ஸ்டாண்ட் என்ன, அவங்க பார்க்கக்கூடிய விஷயம் ஸ்டேட்ல எப்படி இருந்தாலும் அது அந்த ஸ்டேட்ல அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது பாத்துக்கலாம். இன்னைக்கு நடக்கிறது பாராளுமன்ற தேர்தல். இந்த பாராளுமன்ற தேர்தல்ங்கிற ஆஸ்பெக்ட்ல திரும்ப யார் கூட இருந்தா நமக்கு பிரயோஜனம் அப்படிங்கறது, அது எல்லாத்தையும் கால்குலேட் போட்டு பார்க்கணும். நிச்சயமா பிசிக இருக்கிற இடத்துல பாமக இருக்க முடியாது, அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க திமுக பக்கம் போக முடியாது. ஸோ அதனால அவங்களுடைய கணக்கு பாஜகவா இல்லைன்னா அவங்களுடைய கணக்கு அதிமுகவா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். யாருக்கு எல்லாம் இவன் டேக் தானே எலெக்ஷன் நம்ம சொல்லிட்டோம், அந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருக்கும்போது அது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வியூ. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், நீங்க சொன்னீங்க அதாவது நம்ம ரீஜனல் பார்ட்டிஸ் நம்ம சொன்னோம்னா அதே தான், ஒரு மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அதாவது டிஸ்ட்ரிக்ட் பார்ட்டிஸ் என்ன வேணா நம்ம பேர் வச்சுக்கலாம், இருக்கு பெல்ட் பார்ட்டிஸ் வாட் எவர் இட் இஸ். ஆனா அந்த ரீஜனல் அப்படின்னா அவங்களுக்கும் அவங்களுடைய இருப்பையும் தக்க வைத்துக் கொள்ளணும்னு பாக்குறாங்க. இப்ப உங்க ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னார்னா அவர் இருக்கக்கூடிய இடத்தை தாண்டி அவருக்கு எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க அவங்களுடைய ஷார்ட் டேர்ம் ப்ரையாரிட்டிஸ் அண்ட் லாங் டேர்ம் ஃபோக்கஸ் அதையெல்லாமும் வச்சிருக்காங்க. ஏன்னா அரசியல்ல அந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லாம போச்சுன்னா அது நாளைக்கு அவங்களுக்கு பல விதமான பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படிங்கறது அவங்களுக்கும் தெரியும். இதையெல்லாம் கணக்கில் கொண்டு அவங்களும் எங்களால் எப்படி எலெக்ஷனை எதிர்கொள்ள முடியும், கடந்த முறை இதே ஐஜேகே வந்து எந்த அலையன்ஸ்ல இருந்ததுன்னு பார்த்தோம், எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ இந்த எக்ஸாக்ட் ஆப்போசிட். இது மட்டும் இல்லாமல் நான் இப்போ கடந்த முறை சொன்னதுல ஒரு ரெண்டு மூணு நேம் கூட்டேன், தேவநாதன் யாதவ், ஜான் பாண்டியன், இவர்கள் எல்லாமும் கூட நாளைக்கு அந்த மேடையில வந்து இவர் கூட மோடி அவர்கள் கூட தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பார்வை. ஆனா இது எல்லாம் கலை யதார்த்தத்துல எந்த அளவுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும், ஏன்னா வந்து ஒரு பக்கம் வந்து அலையன்ஸ் நம்ம வந்து இந்த பேசுறதெல்லாம் ஒரு பக்கம், ஆனா உண்மையிலேயே கள யதார்த்தம் என்னன்னா ஃபீல்ட் லெவல்ல எப்படி ஆன்டி இன்குபன்சி செட் ஆகிற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணிருக்கீங்க. ரெண்டாவது கான்பிடன்ஸ், ஆன்டி இன்குபன்சி செட் ஆனா கூட உங்களுக்கு ஓட்டு வரணும் அப்படின்னாக்க ரெண்டு இருக்கு. ஒண்ணு வந்து எதிர்த்தரப்புக்கு ஓட்டை போட விடாம பண்றது, இன்னொன்னு என்னன்னா அந்த ஓட்டை வந்து உங்களுக்கு திருப்பிக்கிறது. போட விடாம பண்றதுன்னா சப்போர்ட் பேஸே கூட போகாம ஓட்டு போடாம விட்டாங்கன்னா அதுவே பல கட்சிகள் பல நேரத்துல அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நடுநிலை வாக்காளர்களை பத்தி நான் இங்க பேசல. அதே நேரத்துல இன்னொன்னு என்னன்னா வந்து இந்த கான்பிடன்ஸ், வின்னிங் த கான்பிடன்ஸ், இல்ல இது ஒரு சேஞ்ச் கொண்டு வரும், இல்ல இதை நம்ம செய்தாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நடந்த கூட்டத்திலே மிகப்பெரிய கூட்டம் அப்படின்னு சொன்னா 2023-24 வந்து இதுல 23-24 23 திருச்சியில நடந்த கூட்டம் மோடி அவர்கள் வந்தப்போ அந்த அளவுக்கு கூட்டம். அதுக்கப்புறம் எந்த இதுலயும் வந்து ஆக்சுவலி நான் அந்த அளவுக்கு பார்க்கல தமிழ்நாட்டுல. ஆனா அதே ஸ்ரீரங்கம் கிட்ட அதே நேரத்துல இப்போ இன்னைக்கு இந்த அடுத்த வரக்கூடிய இதுல வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அடுத்து அதுல வந்து எந்த மாதிரியான ஒரு இதை காட்ட போறாங்க நமக்கு தெரியும். பல நேரங்கள்ல நம்ம நம்பர்ஸ் காட்டுறோம்னா கூட பாதி நம்பர்ஸ் வந்து எப்படி மக்கள் திரள்வார்கள் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே தெரியும், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி.
ஆனாலும் அதை முனைப்புடன் எப்படி செய்ய போறாங்க, அதுக்கு அது அதுவே வந்து ஒரு அது ஒரு சக்சஸ் கூட சொல்லலாம். சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காமிச்சாங்கன்னாக்க திரட்ட முடியுங்கிறதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கில். அதை வந்து மறுப்பதற்கு இல்லை. காரணம் என்னன்னா, அது அவ்வளவு மக்களை திரட்டி அது ஒரு இடத்துக்கு கொண்டு சென்று அங்க ஒரு தங்களுக்கு ஒரு தீர்ப்பு இருப்பதாக காட்டுவதுங்கிறது வந்து திமுக அதிமுக எல்லாம் நன்றாக செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இப்ப லேட்டஸ்டா இவங்க கூட பண்ணாங்க, விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து அவங்க வெல்லன் சனநாயகம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இதை கூட மாநாடு கூட பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது வரும் நாட்கள்ல அதுதான், இது கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம நம்ம இந்த மாதிரி டிபேட்ஸ்ல உட்காரக்கூடிய நமக்கு அடுத்தடுத்து வந்து தொடர்ந்து சேலஞ்சஸ் இருக்கும். இந்த மூவ் நடந்திருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அந்த மூவ் நடந்திருக்கு, இங்க இருந்து அங்க போயிருக்காங்க, அதை பத்தி நினைக்கிறீங்க, அங்க இருந்து இங்க வந்திருக்காங்க, என்ன நினைக்கிறீங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த டைனமிக்ஸ் எல்லாம் இந்த எல்லாமே நரட்டிவ் எல்லாம் செட் ஆகி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து இந்த கூட்டணிகள்ல இருக்கக்கூடிய கட்சிகள் சீட் ஷேரிங்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் செட் பண்ணி இப்ப இருக்கக்கூடிய நாட்கள் மினிமம் ஒரு 50-60 நாளுக்கு வேலை செஞ்சா மட்டும்தான் அது ஒரு நல்ல ரிசல்டா இருக்கும். அப்படி இல்லாம கடைசி வரைக்கும் இழுபறி இல்லாமல் இருந்தாலும் தப்பு இல்லை. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம்னா அது கூட தவறு கிடையாது. ஆனா இருக்குமா இல்லையான்னு அது ஓட்டர்ஸ்க்கே ஒரு கான்பிடன்ஸ் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தும், அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கறதையும் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். இது எல்லாம் நம்ம வந்து பரிசீலித்து அதான் வரும் நாட்கள்ல நம்ம தான் பார்க்க போறோம், நிறைய பேச போறோமே. உங்களை நீங்க பேச